கண்டிப்பா நண்பர்களே, நான் உங்க மதன் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூ ஆஃப் டைம் அண்ட் மணில கிட்ஸ் ஜோன்ல பாத்தீங்கன்னா தமிழ பத்தி, தமிழ் கிளாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதை பத்தி பேச போறோம். அதுல வந்து பசங்க வந்து ஆன்லைன்ல எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, லேர்ன் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்றது பார்க்க ஒரு சின்ன வினாடி வினா நடத்த போறோம். இவங்க பேர் வந்து சங்கமித்ரா, இவர் பேர் வந்து யாதவன். வணக்கம். இப்போ தமிழ் அமுது மற்றும் கண்ணன் செய்த உதவி, இதுல இருந்து உங்களுக்கு வினாடி கொஸ்டின் இருக்கு. சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண். மதிப்பெண் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா நீங்க சொல்ற ஆன்சரை பொறுத்து இருக்கும். ஆன்சர் சரியா இருந்தா 5 மதிப்பெண் தான் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏ டீம் யாதவன், நித்திரம் என்றால் என்ன? சரியான பதில். ஓகே, பி டீம், பாடல் எழுதிய ஆசிரியர் யார்? பாடலை எழுதிய ஆசிரியர் கவிஞர் கண்ணகாசன். சரியான பதில், 10 மதிப்பெண். தோண்டுகின்ற போது கிடைப்பது எது? ஏடிம் சொல்லுங்க. தோண்டுகின்ற போது கிடைக்கிறது செந்தமிழ். கிடைப்பது, கிடைப்பது செந்தமிழ். அந்த உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு 5 மதிப்பெண். இப்போ கண்ணன் செய்த உதவியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, கண்ணன் எங்கு புறப்பட்டார்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். சரியான பதில், 10. ஏடி, பள்ளிக்கு செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? கண்ணன் பள்ளிக்கு செல்லும் போது பெரியவரை பார்த்தார். சரியான பதில், 10 மதிப்பெண். பீட்டிங், பேருந்து எதில் மோதியது? பேருந்து மரத்தில் மோதியது. சரியானது. ஏடி சொல்லுங்க, பெரியவர் எந்த எண்ணுக்கு அழைப்பேசியில் பேசினார்? பெரியவர் பெரியவர் 8 நம்பருக்கு போன். ஓகே, பி டீம் இதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? பெரியவர் 108 என்ற எண்ணுக்கு செல்பேசியில் பேசினார். மிகவும் சரியான விடை, உங்களுக்கு 5 மதிப்பெண். இது வந்து அவருடைய ஆன்சர் நீங்க பதில் சொன்னதுனால உங்களுக்கு 5 மதிப்பெண். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கேள்வி, ஆசிரியர் கண்ணை எதற்காக பாராட்டினார்? ஆசிரியர் கண்ணனை பிறருக்கு செய்த உதவிக்காக பாராட்டினார். மிகவும் சரியான விடை. ஏட்டில் 25 மதிப்பெண் எடுத்து உள்ளது. வீட்டில் 45 மதிப்பெண் எடுத்துள்ளது. மிகவும் அருமையாக இந்த வினாடி வினாடியில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். 45 மதிப்பெண், என்னுடைய பாராட்டுக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. I'm